இன்றைக்கு செய்தியின் தலைப்பை நீங்க பார்க்கலாம். தேவனுடைய நாமத்திலே இருக்கிற வல்லமையை குறித்து உங்களோடு கூட நான் பேச போகிறேன். முதலாவதாக அந்த நாமம் எபிரேய எழுத்து எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. திருப்பி திருப்பி இந்த போட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த பிக்சரை. அந்த எபிரேய எழுத்து நாலே நாலு எழுத்து தான் இருக்கு. அந்த எழுத்து தான் நமக்கு எவ்வளோ வல்லமையை கொடுக்க போகுது. அதை எப்படி உச்சரிக்கணுன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் சொல்ல சொல்ல நீங்கள் திரும்ப சொன்னீங்கன்னா அது உங்களுக்குள்ள வல்லமையாக இறங்க போகுது. ஆயத்தமாக இருங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 42:8. ஏசாயா 42:8. நான் கர்த்தர், இது என் நாமம். இந்த கர்த்தர்ன்ற வார்த்தைக்கு இப்போ நான் உங்களுக்கு எபிரேய மொழி சொல்லித்தர போகிறேன். பைபிள் ஸ்கூல்ல அதை நாங்கள் சொல்லி தருவோம். இப்போ உங்களுக்கு சொல்லி தர போறோம். நீங்க எல்லாரும் என்ன கத்துக்குங்க, எபிரேய மொழி கத்துக்கிட்டு வெளியே போய் சொல்லுங்க. எங்களுக்கு இன்னொரு மொழியும் தெரியும், அது எங்க ஆண்டவருடைய மொழி. அந்த மொழி பேரு எபிரேயம் அப்படின்னு சொல்லி நீங்க பேசுங்க. ரைட். நான் கர்த்தர், இது என் நாமம். இது ஏன் பேருங்க? என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். இந்த நாமத்துல இருக்கிற மகிமையை நான் வேற யாருக்கு என்ன பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் கொடுத்துருவான். இத மட்டும் நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். விக்கிரகங்களுக்கும் இந்த வல்லமையை நான் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். இந்த ஈக்குவல் பவர் வேற யாருக்குமே. அடுத்த வசனம் வாசிங்களா. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உலகமே எதுவுமே உண்டாகலங்க. அப்போ இந்த உலகையும் எதுவுமே உண்டாகிறதுக்கு முன்னே உண்டான ஒன்று என்னன்னா அது அந்த தேவனுடைய நாமம். ஆனால் தேவனுடைய நாமம்னா என்னன்னா நீங்க ஆதியாகமும் ஒன்று ஒன்றுக்கு போனோங்க. ஆதியாகமும் ஒன்று ஒன்று. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இப்போ இந்த வார்த்தைக்கு டிவியில போடுவாங்க கவனிங்க, எலோஹிம். அந்த வார்த்தைக்கு பேர் அர்த்தம் என்னங்க? எலோஹிம். இது வந்து ஒருமையில அல்ல பன்மையில இருக்கிறது. சிங்குளர்ல இல்ல ப்ளூரல்ல. அப்ப அந்த எலோஹிம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். இந்த எலோஹிம் என்ற இந்த வார்த்தைக்கு எலோஹிம் போடுங்க. இந்த எலோஹிம் என்ற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வல்லமை உள்ளவர். இந்த எலோஹிம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னங்க? வல்லமை உள்ளவர், பவர்ஃபுல் காட். கிட்டயே போக முடியாது, அப்படி பார்த்தா செத்துருவாங்க. அதனாலதான் மோசே கேட்கிறார், என்னை நீ ஒருவனும் என்னை ஒரு காலம் என்னை பார்த்தா நீ செத்துருவேன் ஆசைப்பட்டு கேட்ட. ரெண்டு மலைக்கு நடுகள் அவரை சொருகி வைக்கிறார். ஏன்னா பூமி அதிர்வு வந்துடும். அவர் வந்தாலே நான் வேகமா போறேன், என் முதுகு என்ன பண்ணிரு. அதை பார்த்துட்டு வந்த மோசையினுடைய முகத்தை யாராலையும் பார்க்க முடியலையா? முக்காடு போட்டுக்கோ, உன் முகத்தை எங்களால் என்ன பண்ண முடியல. ஏன்னா உன் முகம் அவ்வளோ பிரகாசமா. எலோஹிம் என்றால் உருவாக்கும் தெய்வம். என்ன தெய்வம்? அடுத்து எதுவுமே இல்லாம வாயில ஒரு வார்த்தை சொன்னார்னா இந்த உலகம் என்ன பண்ணிருச்சிங்க? உண்டாயிருச்சிங்க. அடுத்து அழியாமை உள்ளவர், இட்டர்னல் காட். இந்த எலோஹிம் என்ற வார்த்தைக்கு என்ன வார்த்தைங்க? அழியாமை, இட்டர்னல், கிரியேட்டர், உருவாக்குகிறவர், பிரபஃபுல். அவரை போல வல்லமை, அவருக்கு நிகரான வல்லமை எதுவுமே இல்லை. அல்லேலூயா. தாகோன் என்ற ஒரு பெரிய சிலையை செய்து பெலிஸ்தியர்கள் அங்கே அவர்கள் கோவிலில் வைத்திருந்தார்களாம். 90 அடி உயரம் உள்ள ஒரு சிலை. அதே இடத்துல ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் வச்சாங்களாங்க. தேவ பிரசன்னம். முதல் நாளில் கை கால் என்ன பண்ணிடுச்சான்? உடஞ்சி விழுந்துருச்சான். திருப்பியும் நிற்க வச்சாங்களாம். அடுத்த நாள் தலை கிளை எல்லாம் உடஞ்சி அது என்ன ஆயிடுச்சான்? துண்டு துண்டா போயிடுச்சான். அப்போ தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி யாருமே நிற்கவே. ஆனா இந்த நேமுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் அ காமன் நேம். என்ன நேமுங்க? கடவுள், பொதுவான பெயர். அவர் நல்லவரா, கெட்டவரா, அன்பானவரா, இரக்கமுள்ளவரா, அவருக்கு கோபம் வருமா வராதா இதெல்லாம் தெரியாது. இவர் கிட்டையும் போய் என்ன பண்ண முடியாது, அப்ரோச்சபிளும் கிடையாது. யாரும் அப்ரோச் பண்ண முடியாது. கிட்ட தெய்வத்துக்கிட்ட என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஒருத்தர் கிட்ட போனாதானே அவர் யாருன்னு தெரியும், என்ன ஏதுன்னு தெரியும். ஒருத்தரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப சிம்பிள். காலையில 6 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் அவர் கூட இருந்தீங்கன்னா 60% அவர் யாருன்னு என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். இப்ப இவர் வந்து எலோஹிம்ன்றது பொதுவான பேரு. அவர் கிட்ட யாரும் என்ன பண்ண முடியாது. ஆதலால அவருக்கு வேற ஒரு பெயர் அவருக்கு உண்டானது.
அந்த பெயரை தான் நான் இப்போ உங்களோடு கூட பேச போகிறேன். தனிப்பட்ட பெயர், அது என்ன பெயராங்க? பர்சனல் பிரேயர் பேரா. பர்சனலா ஒரு பேரை வச்சு பைபிள் முழுசும் 6800 முறை அவர் பேர் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். எத்தனை முறைங்க? 6800 முறை அந்த பேரை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த பேரை தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் பைபிள்ல. ஆனா மேல இருக்கிற எலோஹிம்ன்ற பேரு 2400 முறை என்ன பண்ணிருக்கு. ஆனா அந்த தெய்வத்துக்கிட்ட யாரும் கிட்ட கூட என்ன பண்ண முடியாது. அதனால ஆண்டவர் தன்னுடைய பெயர் என்றால் கேரக்டர் என்ன பண்றார்? மாத்துறார். கேரக்டரை மாத்தின உடனே 6800 முறை என்ன பண்ணுதுங்க, அந்த பேர் பைபிள்ல வெளிப்பட்டிருக்கு. அவங்க அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு அம்மா பேர் வைக்குது, லகாய் ரோயி, என் கண்ணீரை. அப்ப அந்த அம்மாக்கு கண்ணீரை ஆண்டவர் கண்டனால, பிள்ளைய காப்பாத்தனால, அந்த அம்மா பர்சனலா ஆண்டவருக்கு என்ன பேர் வைக்குது? பர்சனலா நான் இவரை இப்படிதான் பார்த்தேன், அவர் லகாய் ரோயி. ஒவ்வொருத்தரும் அப்படி ஒவ்வொரு பேர் வச்சாங்க. ஆபிரகாம் பாத்தீங்கன்னா என் பிள்ளைக்கு பதிலாக ஒரு ஆட்டை கொடுத்தாரு, யெகோவா. இப்படி பர்சனலா 6800 பேர் அவருக்கு என்ன பண்ணுதாங்க. பைபிள்ல சிலருக்கெல்லாம் ஆண்டவர் பேரை மாத்தி இருக்கிறார், நம்முடைய முற்பிதாக்கள். அதுல யாருன்னா ஆபிரகாம் என்பவருடைய பேரை ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆபிரகாமுடைய பேரு அதுக்கு முன்னாடி என்ன பேரு? ஆபிராம். என்ன பேர் இருந்ததுங்க? அது ஆண்டவர் ஆபிரஹாம், அந்த ஹாவை உள்ள போடுறாரு. எச்சி, எச்சின்றது ஆண்டவருடைய பேரா, ஹா. அந்த ஹாவை உள்ள போட்டோம்னா அவர் பேர் அர்த்தமே மாறுது. அந்த பேர் போடுங்க தம்பி, அதில் அந்த பேர் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். பேரை மாத்துறார். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் பேருக்கு அர்த்தம் என்னன்னா வெறும் தகப்பன், உயர்ந்த தகப்பன். இப்ப அவருடைய பேர் என்னன்னா திரளான ஜாதிகளுக்கு. இந்த பேரை மாத்தி இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கும் போது அவர் குழந்தை இல்லை, அவருக்கு என்ன இல்லைங்க. ஆனா பேரை மாத்தி வாக்கு தத்தத்தை கொடுத்த உடனே கத்தர் அவருக்கு பிள்ளை என்ன பண்ணார்? கொடுத்தார். அடுத்த அவருடைய முற்பிதாக்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். அடுத்த முற்பிதா யாருன்னா யாக்கோபு. இந்த யாக்கோபையும் பேரை என்ன பண்றாருங்க? மாத்துறார். யாக்கோபு என்றால் என்ன அர்த்தம்? ஜேக்கப், சப்ளாண்டர், டிசீவர், ஏமாற்றுக்காரன், எத்தன். கத்தர் அவர் பேரை மாத்துறார். என்னன்னு மாத்துறார் பாருங்க, அவர் பேரை இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்றால் என்ன அர்த்தம்? அந்த பேருக்கு அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இஸ்ரவேல் என்ற பேருக்கு அர்த்தம் என்னன்னா தேவனோடு கூட அரசாளுகிறவன், ரூலிங் வித் காட். என்ன அர்த்தமாங்க? அடுத்து ஒரு இருந்தார் பாருங்க, ஒரு முற்பிதா. இவர் தான் ரெண்டாவது. நான் ஏன் இவரை கடைசியா சொல்றேன்னா அர்த்தம், ஈசாக்கு. ஈசாக்குக்கு ஆண்டவர் பேரை என்ன பண்ணல? மாத்தவே இல்லை, அப்படியே பேரை வச்சார். ஏன்னா அவன் தாயின் கருவில உருவாகும் போதே கத்தர் அவனுக்கு பேரை வச்சிட்டார். ஈசாக், உன்னை கத்தர் மகிழ பண்ணுவார். என்ன வார்த்தை கொடுக்கிறாரு? ஈசாக்குனா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி. ஈசாக்குனா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி. ஆண்டவர் என்ன பண்ணாரா? மகிழ பண்ணினார் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுதுங்க. சோ இப்படி நிறைய பேருக்கு பைபிள் என்ன பண்ணிருக்கிறார்? அப்போஸ் நடபடிகள் 17:22-25 வரைக்கும் வாசிச்சு பாருங்களேன். அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவில், Acts 17:22-25. பவுல் ஒரு ஊருக்கு போறாரு, அத்தேனே என்ற பட்டணம், கிரேக்க பட்டணம், பெரிய பட்டணம். நிறைய விக்கிரக கடவுள்களை வரங்கினாருங்க, ரொம்ப பக்தி வைராக்கியமா இருப்பாங்க. ஒருத்தர் இப்படி சொன்னாரு, கவனிங்களேன், இது நல்லா இருக்கான்னு பாருங்களேன். உண்மையான தெய்வத்துக்கு பொய்யான பக்தர்கள். இது அப்படியே ஆப்போசிட்டா சொல்லுங்க, நல்லா இருக்குல்ல? மறுபடியும் சொல்லலாமா? உண்மையான தெய்வத்துக்கு எது உண்மையான தெய்வம்? உங்களுக்கு தெரியும் அடுத்த லைன், நான் மைக்ல இருக்கிறேன், நீங்க தான் சொல்லணும். இது உண்மையா பொய்யா? இப்ப பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 17:22 அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவில் நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவாதி பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது, அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தையும் கண்டேன். அறியப்படாத தேவனுக்கு ஒரு பலிபீடம் இருந்துதான், அதையும் ஜனங்க வணங்குதுங்களா? அது என்ன தெய்வம் கேட்டா, அந்த தெய்வத்துக்கு என்ன இல்ல? பேரே இல்லாத தெய்வத்தை கூட பக்தி வைராக்கியமா என்ன பண்றாங்க? ஆனா நீங்களும் நானும் வணங்குற ஆண்டவர் பெயர் இல்லாத தேவன் அல்ல. அவர் பெயர் சொன்னாலே கால்கள் முடங்கும். என்ன பண்ணிருமா? முட்டி போட்டுருவாங்களாம். அவர் பெயரை சொன்னாலே நாவுகள் என்ன பண்ணும்? அவர் பெயரை சொன்னாலே நடங்கும் நரகம், சாத்தானுடைய சேனை என்ன பண்ணுமா? நட்டுங்க. சில சமயத்துல பிசாசு பிடிச்சவங்களை கொண்டு வந்தாங்கன்னா, ஏசுன்னு சொன்னா சொல்லுங்க, சொல்லாத எனக்கு எரியுது. ஏசுன்னு சொன்னா என்ன பண்ணுதான்? ஏன் உனக்கு எரியுது? அந்த நாமத்துல என்ன இருக்குங்க?
வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நாமத்துல விடுதலை இருக்கு. ஹல்லேலூயா. அந்த நாமத்துல வந்து எங்க சொன்னாலும் விடுதலை உண்டு. இந்திக்கார பேய் வந்தா கூட அதுக்கு சொன்னா கூட புரியுது. இயேசுன்னு சொன்னா தமிழ்ல சொன்னா கூட அதுக்கு என்ன பண்ணுது, அதுவே டிரான்ஸ்லேட் பண்ணிக்குது. அதுக்கு எல்லா லாங்குவேஜும் என்ன பண்ணுது, தெரியுது. அப்ப பாருங்க, ஜனங்க வைராக்கியத்தோட இருக்காங்க, பக்தியோட இருக்காங்க, பேரே இல்லைனா கூட என்ன பண்றாங்க, ஆராதிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அந்த தெய்வம் யாருன்னு பவுல் அது மேல ஏறி நின்று சொன்னார், அந்த தெய்வத்தின் பேரை. ஹல்லேலூயா. அந்த பேரை தான் நான் இப்ப உங்களோட கூட சொல்ல போறேன். இப்ப அந்த பேரை டிவியில போட போறாங்க, கவனிங்க. இதுதான் ஆண்டவருடைய தனிப்பட்ட பெயர், பர்சனல் நேம். பைபிள்ல 6800 முறை வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், 6800 முறை ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அவர் தன்னுடைய பேர்ல இருக்கிற வல்லமை என்ன பண்ணிருக்கிறாரு. இப்ப நல்லா ஜபத்தோட நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கும் போது, நம்ம கடைசியா ஜெபம் பண்ணும் போது கர்த்தருடைய வல்லமை நம்ம மத்தியில வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆனா மேல இருக்கிற காமன் நேம் எலோஹிம் அது வெறும் 2600 முறை தான் வந்திருக்கு. இப்ப நீங்க கவனிங்க, அந்த பேரை இப்ப டிவியில போடுவாங்க. தம்பி அந்த அந்த ஸ்கிரீனை போடுங்க, பெரிய ஸ்கிரீனை போடுங்க. அந்த பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் என் கூட சொல்லணும், இங்கிலீஷ் தெரியலன்னா கூட சொல்லுங்க. ஏன்னா அந்த பேரை சொன்னா என்ன நடக்கும், சரியா? YHWH யாவே, யாவே. சரி, இப்போ எபிரேய மொழியில இதை எப்படி உச்சரிக்கணும் நான் இப்ப சொல்ல போறேன், கவனிங்க. யான்னு சொல்லும் போது மூச்சை உள்ள இழுக்கணும். யாவே, யாவே, இப்படிதான் இந்த பேரை எபிரேய மொழியில சொல்லணும். இந்த பேரை சொல்லத்துக்கு நாக்கு தேவைப்படாது. எது தேவைப்படாது? நாக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டு உதட்டை அசைக்க கூடாது, உதடு திறந்தே இருக்கணும். நாக்கை யூஸ் பண்ணாம உதட திறந்தே இருந்தா ஒரு மனுஷன் என்ன பண்ணுவானா, மூச்சு விடுவான். சொல்லி பாருங்க, நீங்க மூச்சு விட்டுட்டு தான் இருக்கீங்க. இப்ப நீங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, மூச்சு விட்டுட்டே தான் இருக்கீங்க. நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஏசி ஃபுல் கூலிங்ல இருந்தது, நீங்க எல்லாம் வந்த பிறகு ஏசி கூலிங் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஏன், வாடி ஹீட் எப்படி வருது? நீங்க மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அந்த மூச்சு காத்துல இருக்க ஹீட் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிதுங்க. சோ இந்த பேரை சொல்லணும்னா உங்க வாயில இருக்கிற மூச்சை நீங்க விடணுமா, உங்க லங்ஸ்ல இருந்து தான் இந்த பேர் வரணும். இப்படிதான் நாங்க சொல்லி தரோம், யாவே, யாவே. அப்போ கவனிங்க, இந்த பேர் ஆக்சுவலா என்னன்னா, இது பெயர் அல்ல, இது நம்முடைய உயிர். நீங்க ஒவ்வொரு முறை மூச்சு விடும் போது உங்க மூச்சு யார் நாமத்தை கூப்பிடுதுங்க, யாவே, யாவே. சொல்லி பாருங்க, யாவே. உங்க மூச்சு, உங்க மூச்சு எதை கூப்பிடுதுங்க, ஆண்டவர் என்ன பண்ணுதுங்க, கூப்பிடுது. இந்த உலகத்துல குழந்தை பிறந்த உடனே முதல் பேசுற வார்த்தை அம்மானு அழுவுமா, முதல் பேசுற வார்த்தை யாவே. குழந்தை வயிற்றுல இருந்து கர்ப்பப்பையில இருந்து வந்த உடனே முதல் விடுறது என்னதுங்க, மூச்சு விடலன்னா குழந்தை உயிரோடவே. அப்போ ஒரு குழந்தைக்குள்ள உயிரை கொடுத்து அந்த குழந்தை விடுற முதல் வார்த்தை என்னதுங்க, யாவே, மூச்சு. ஒருத்தர் சாகும் போது பேசுற கடைசி வார்த்தை என்னது, யாவே.